ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களை லட்சாயமையா. என்னுள் பாதி கப்பிள்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ என்னங்கிறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம். என்னைக்குமே சோம்பேறி நெக்ஸ்ட் ஃபோட்டோ வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோவில் வந்து நான் தெரிய மாட்டேன், பின்னாடி மட்டும் எடுத்துட்டாங்க. ஏன் தம்பி வந்து தவழ்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு இப்போ ஒயிட் கலரில் இதான் ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டு தான் நான் சுருட்ட முடியோட. ஆனால் என் ஃபேஸ் தெரியல, இது வந்து சூர்யா இங்கே தவழ்ந்துட்டு இருக்கிறது. நம்ம மட்டும் பார்க்க முடிகிற மாதிரி ஃபேஸ் கட்டமாக எடுத்துட்டாங்க. இது பாருங்க, இது வந்து ஃபேமிலி ஃபோட்டோ. அம்மாவோட அக்காங்க இவங்கலாம். இவங்க வந்து அம்மா, இவங்க தான் இதே அக்கா இந்த பிங்க் கலரு. இது வந்து சூர்யா எப்படி மறைச்சிட்டு இருக்கான். இதுதான் நான் ஃப்ராக் போட்டிருக்கேன் பாருங்க. இதுதான் நான். நல்லா தெரியுதா? தெரியுது நினைக்கிறேன். அண்ணா நெக்ஸ்ட்டு என்னோடய அக்காவை காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்காக அக்காவோட ஃபோட்டோ எடுத்தேன். இதுதான் எங்கள் அக்கா, இதே அக்கா. இவங்களுக்கு தான் மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கு. அவங்க பிக்கு காட்டுறதுக்காகவே எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு சீர் ஃபோட்டோஸ். சிரிப்பு வேறு வருது. இதுதான் பின்னாடி எட்டி பார்க்குற பாருங்க, அவன் தான் சூர்யா. இப்படி குறைக்கு மாதிரி எட்டி பார்க்குறாங்க. இதுதான் நான் சீர் ஃபோட்டோஸ். கொஞ்சம் தான் இருக்கும். இது வந்து தாய் மாமா எடுத்து கொடுத்த சாரி. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னோடய அக்கா எனக்கு சீர் செஞ்சாங்க திரும்பவும். அப்போ எடுத்தது சீர் ஃபோட்டோஸ். நல்லாவே இருக்காது. எயித்து படிக்கும் போது நல்லாவே இருக்காதா? நீட்டாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். போ பொறாம உனக்கு சரியா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தானே இருக்கேன். பார்க்குற மாதிரி இல்லை, சிம்பிளாக தான் பண்ணாங்க. பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சொல்லுவேண்ணா, அவ்வளோதான். சும்மா மாற்றி மாற்றி எடுத்துருப்போம் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ. அவ்வளோதான், சீரெலாம் அவ்வளோக்கா பெருசாலாம் செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து முக்கியமான ஃபோட்டோஸ் பார்க்க போகிறோம். கிட்டீங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் போட்டிருந்த ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டு வந்துட்டேன். அதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்பா அம்மாவோட ஃபோட்டோ. இவங்க தான் அப்பா, இவங்க தான் அம்மா. பார்த்துக்கோங்க, அப்பா அம்மா காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. சத்தமாக பேசுங்க, உனக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கேன். ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு அப்பா அம்மா, அப்பா அம்மா இவங்க தான். கீழே தான் இருக்காங்க, குளிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு நாள் அவங்க பேசுகிற மாதிரி கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட்டு அக்கா, நான், தம்பி எல்லோரும் இருக்க மாதிரி போட்டோம். இவங்க தான் அக்கா, இதே அக்கா. இது வந்து நான், இது வந்து சூர்யா. எப்படி இருக்க பாருங்க, டோமர் மாதிரி. நான் அடிக்க கம்முன்னு போயிடுறான் பார்த்தீங்களா. இது வந்து எங்கள் அமுல் பேபி, குண்டு அமுல் பேபி. எங்கள் அக்காவோட பொண்ணு ஜனலியா. சின்ன வயசில் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போகிறோம். அப்போ பாருங்கள் நிறைய வீடியோ பாருங்க. வெறித்தனமாக செட்ரஸா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய தம்பி, நேர்மாமா வேசப்பட்டது. சரியான அழுக அந்த அன்னைக்கு நேர்மாமா மாதிரி பேசுகிறான்னு சொல்கிறாங்க. பேசவே இல்லை, சரியான அழுக. அந்த ஃபோட்டோ தான் இது. தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எடுத்தது. இது ஃபேமிலி ஃபோட்டோ. அப்பா, அக்கா, அம்மா, நான், தம்பி. தம்பி வந்து மருதமலைக்கு மொட்டை அடிச்சிருந்தான் அப்போ எடுத்த பிக்கு. தெரியுதா? இதுதான் நான். நெக்ஸ்ட்டு நம்ம மூணு பேர் தனியாக எடுக்க போட்டோம். இது வந்து அம்மாவோட அக்காங்க, பெரியமாங்க. இவங்கெல்லாம் பெரியமாங்க, மொத்தம் அஞ்சு பேர். இங்கே இருக்கவங்க கடைசி எண்டில் இருக்கவங்க தான் அம்மா.
பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு, நாங்கள் வந்து கலர் பண்ணி மாற்றிருக்கோம். இது வந்து அகிலேஷு, எப்போ இருக்கா பாருங்க, அக்காவோட பையன் ரெண்டாவது, ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு, ரெண்டாவது வந்து பையன் அகிலேஷ், எப்போ இருக்கா பாருங்க. இதெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நான் அக்கா சூர்யா. சூர்யா வந்து டோபார் வருவா, மொக்கையே இருக்குது சூர்யாவை பாருங்க. அக்கா நான், இது வந்து சூர்யா, சரியான காம்பினேஷன். ஏய் போ கம்முனு. என்ன முடி கம்முனே சூர்யா, வீடியோ பண்ணுவோம் தனியாக. தெரியுதா உன்னை இப்போ கூப்பிட்டாங்களா யாராச்சும், கிளம்பு. இது வந்து ஃபேமிலியாக எடுத்தோம், ஆனால் மாமா இல்லை. அப்பா இதோ அக்கா பொண்ணு, அக்கா பையன், அம்மா அக்கா சூர்யா, நான் எல்லாம் ஃபேமிலியாக எடுத்தோம். ஆனால் வந்து மாமா இல்லை, மாமா வந்து அப்போ ஊரில் இருந்தாங்க, அதனால் அவரை எடுக்க முடியலை. நெக்ஸ்ட்டு அம்மாவும் அக்காவும், அக்கா தங்கச்சி மாதிரி இருப்பாங்க. அக்காவுக்கு எனக்கு 10 இயர்ஸ் டிஃப்ரெண்டில், அதனால் அக்கா அம்மா அவங்க அக்கா அவங்க மட்டும் அவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக எடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பாப்பாவும் தம்பியும், அக்கா பொண்ணு பையன், ஜனலியா அகிலேஷ், அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரேமெண்ட் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கேதர் பண்ண வேண்டியது இருக்குது. இவ்வளோதான் இருக்குது ஃப்ரேம், ஃபோட்டோஸும் அவ்வளோதான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எம்மையாக ஃபோட்டோஸ்லாம் போட்டேன். இன்றைக்கி அவ்வளோதான் ஃபோட்டோஸ், இன்னும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் காட்டுறோம். இன்றைக்கி மண்ணி ஃபோட்டோஸ் தான் காட்டிட்டாங்க, அண்ணன் ஃபோட்டோலாம் காட்டுறோம்னா ஃபோட்டோஸ்லாம் இல்லைங்க, நமக்கு தான் யாருமே இல்லை, நான் இனிமையாக மட்டும்தானே. ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குங்க, வீட்டுக்கு போய் எடுக்க முடியாது. ஓகே விட்டுங்க அல்ல வீட், அதுக்கப்புறம் ஃபீலிங் ஆயிரும் ப்ரோ, ஓரளவு திரும்பி பழைய ஞாபகங்கள் வந்து நம்மளை இதாக்கிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் எதாவது சொல்லிட்டேன் என்ன, லெச்சோட பர்த்டே டேட் வந்து August 21. இம்மையோட பர்த்டே வந்து February 16. February 16 தான் என்னோடய பர்த்டே, அப்புறம் மேரேஜ் ஆனது வந்து October 16 ஃப்ரைடே அன்னைக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில், அதுக்காக சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் வீக் வந்து என் தம்பியோட பர்த்டே June 26, அந்த அன்னைக்கு வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போயிட்டு 1 வீக் அங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போது, கோயில் ஃபங்க்ஷன் வருது, ஸோ நிறையா வீடியோஸ்லாம் போடுறோம். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, லட்சம் எம்ஐயா அஃபீஷியலாக தான் எங்களோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, அது நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பானிபூரி வாங்கிட்டு, பானிபூரி வாங்கி தர கடையில்லை, கடை இருந்தால் வாங்கி கொடுத்துருக்கேன் கடை. ஸோ பானிபூர் வாங்கி தராமல் ஏமாற்றிட்டா, சரி எப்போ பானிபூர் கடத்துறவங்களோ அப்போ ஏதோ டபுள் மடங்காக வாங்கி தரணும்னு நான் உனக்கு வேண்டுகோள் கொடுக்குறேன். சரி கட்டளையை, நான் கட்டளை ஏற்றிருக்கிறேன், கட்டளை சுவாசனம். ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, அவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண. இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் தருமாறு மிக்க தலைமுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு தான் தமிழ் பேசி பார்க்குறேன், நல்ல கட்டளை பல்ல உடச்சிட்டேன், தமிழ் பேசுகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே பை 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 பை.